Hi friends, welcome to my channel. Rava, tengai ellam vachi kulandhukku romba pidicha cake romba simple ah tasty ah eppadi seyalam paakalam. First mixing jar la 1/2 cup rava, 1/4 cup chini, 3 elakka indha maadhiri powder ah arachu eduthukalam. Adutha adha oru bowl la add pannikalam. Idhu kuda 1/2 cup தேங்காய் பவுடர் 3 ஸ்பூன் மில்க் பவுடர் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி mix பண்ணிக்கோங்க ஒரு கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த கன்சிஸ்டன்சில mix பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து கேக் ட்ரை இல்லனா டிஃபன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம் அதுக்கு மேல கோதுமை மாவை இந்த மாதிரி எல்லா பக்கமும் தூவிக்கோங்க நாம ரெடி பண்ணி வச்சிருக்க ரவை மிக்ஸ உள்ள ஊத்திக்கலாம் இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க அடுத்து குக்கர்ல ஃபர்ஸ்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட வச்சுக்கலாம் இத ஃபர்ஸ்ட் 5 मिनिट्स நம்ம சூடு பண்ணிக்கலாம் 5 मिनिट्सக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேன உள்ள வச்சிட்டு மூடி வச்சி 25 मिनिट्स மீடியம் फ्लेம்ல வேக வச்சுக்கலாம் அடுத்து சர்க்கரை பாக்கு ரெடி பண்ணிரலாம் ஒரு பாத்திரத்துல 1/2 கப் சீனி 1/2 கப் தண்ணி சீனி நல்லா கரையட்டும் நம்ம குலாப் ஜாமுக்கு சர்க்கரை பாக்கு எப்படி ரெடி பண்ணோமோ அந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் 25 मिनट्स ஆயிட்டு கேக்கு நல்லா வெந்துட்டு இப்போ வெளிய எடுத்துறலாம் நல்ல சூடு ஆறன பிறகு கத்தியை வச்சு ஓரங்கள எல்லாம் குத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ப்ளேட்ல மாத்தி போட்டுக்கலாம் லைட்டா மேல உள்ளத கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப் இந்த மாதிரி ஊத்திக்கோங்க கொஞ்சமா புளிய நறுக்கற நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க फ्रेंड्स ரவை சிரப்ல ஆட் பண்ணிருக்கதால வாயில வச்ச உடனே கரஞ்சு போகும் फ्रेंड्स அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி செஞ்சு பாருங்க फ्रेंड्स செஞ்சு பார்த்தீங்க அப்படினு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க thanks for watching